பிரியமான சகோதர தவ முயற்சிகள் தினம் ஒரு தீர்மானம் என்ற நிகழ்வில் தொலைக்காட்சி வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் இன்றைய நாளிலே நாம் ஆண்டு திருப்பாடுகளை எல்லாம் அதிகமாக சிந்திக்கிற நாள் இந்த நாளிலே நாம் சிந்தனையாக அழகாக எடுத்திருக்கிற தலைப்பு தன்னிடம் அன்பு செலுத்துவது போல் அடுத்து இருப்போரிடமும் அன்பு செலுத்துவோம் என்ற அருமையான சிந்தனை எடுத்திருக்கிறோம் தீர்மானமாக நாம் அன்பை மையமாக வைத்து வாழ்வேன் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமான அன்பு பக்தர்களை இன்றைய நாளிலே இந்த அன்பை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற சிந்தித்துக் கொண்டிருக்கிற தர்மியான நாளில ஒரே ஒரு இறை வார்த்தை அது கொஞ்சம் நம்மை மனதை குத்துவது போல கூட இருக்கலாம் ஆனால் இந்த இறைவார்த்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தை அழகான ஒரு இறைவார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இறைவார்த்தை அடிக்கடி மக்களிடம் பரிமாறி கொண்டு கொண்டிருக்கிற ஒரு இறைவார்த்தையும் கூட அதை அழகாக சொல்லப்படுகிறது தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் என்று சொல்கிறது அதோடு விடாமல் எந்த கொலையாளிடமும் நிலைவாழ்வு இராது எந்த கொலையாளிடமும் நிறைவாழ்வு நிலை வாழ்வு இருக்கவே இருக்காது என்கிறார் கொலை செய்வது என்பது ஒருவரை கத்தியால் குத்துவது மட்டுமல்ல ஒருவரை வெறுக்கிற போது ஒருவரை அன்பு செய்யாது இருக்கிற ஒருவரை ஒதுக்குகிற போது ஒருவரை பக்கத்தில் சேர்க்காதது போது நாம் அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் ஒரு கொலையாளி அவர்களிடம் நிலைவாழ்வு வாழ்வு இருக்கவே இருக்காது அவர்களிடம் நிலைவாழ்வு வாழ்வு இருக்காது மாறாக தான் இருப்பான் என்பதை மறைமுகமாக இந்த இறைவார்த்தை நம்மிடம் அழைப்பு கொடுக்கிறது ஆகவே அன்பு சகோதர சகோதரியில் அழகான ஒரு பாடல் கூட இருக்கிறதே ஆயக்கள் அறுபது தெரிந்தாலும் கோயிலே கதின்னு இருந்தாலும் தானமோ தர்மமோ புரிந்தாலும் கொள்கையிலே பீடிப்பாயிருந்தாலும் அன்பாய் இல்லேனா ஒன்றும் இல்லை நீயும் நானும் அன்பாயிலே இல்லேனா ஒன்றும் இல்லை அன்பு என்பது மிகவும் ஒரு வாழ்வின் மையம் எல்லாம் இருந்தும் அன்பு இல்லையேல் எந்த ஒரு பயணம் இல்லை என்ற பாடல் கூட நமக்கு தெரிகிறது ஆகவே இந்த இறைவார்த்தைக்கு சற்று ஆழ்மாக சிந்தித்து பாருங்கள் அன்பு செய்கிறவர்கள் நிலை வாழ்வை பெறுகிறார்கள் அன்பு செய்யாதவர்கள் கொலையாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை சிந்தி சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து இன்றைய சிந்தனையை நாம் எடுத்து வாசித்து இன்னுமாக ஆழமாக சிந்து பார்ப்போம் தீர்மானமாக அன்புதான் மையமாக வைத்து வாழ்வேன் என்ற ஒரு அருமையான தீர்மானத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவா ஆசிரிப்பார் ஆமேன்